அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் லெசன்ல யூனிட் 19 பயாலஜி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லெசன்ல பார்ட் 1 வீடியோ பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன். உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒன்னு ஒன்னுத்துக்கும் வந்து டிஸ்டிங்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அதாவது தனித்துவம் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதோட பாடியில இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது செல்லு, அதோட டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், அதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இருக்கு இல்லையா, அதுவும் வந்து யூனிக்கா இருக்கும். அண்ட் அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதாவது அது எப்படி வந்து உருவாச்சு, அதுல இருந்து எப்படி வந்து எவல்யூஷன் நடந்துச்சு, அதாவது பரிமாண வளர்ச்சி நடந்து மற்ற ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். அண்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அது சுத்தி இருக்கிற நேச்சரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணும். எவல்யூஷன் பத்தின ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தின நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளோட பிரசன்ட பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருக்கும். அதாவது நமக்கு பிற்காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட பிரசன்ட், அதாவது நம்மளோட நிகழ்காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின புரிதல் நமக்கு இருக்கும். லைஃப் ஆன் ஏர்த், அது வந்து த்ரூ அவுட் த டைம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த ஏர்த்ல வாழ்ற நம்மளோட வாழ்க்கை வந்து த்ரூஅவுட் த டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட கடந்த காலத்தை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதில் டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த ஏர்த்தில் எப்படி வந்து உயிர் ஜனித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி. ஸோ ஒரு ஆர்கானிசம்லேருந்து கிராஜுவலாக சேஞ்சஸ் நடந்து நடந்து அதோட அடாப்டேஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதை தான் நம்ம எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்பில் சொல்ல கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஆரிஜின் ஆஃப் ஏர்த். ஸோ லைஃப் வந்து நம்ம ஏர்த்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த ஏர்த் வந்து உருவாயிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு லிங்க் இருக்கு. பிக் பேங் தியரி அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்மளோட யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி உருவானது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு தியரி. ஸோ இந்த பிக் பேங் தியரி பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பிகினிங் வந்து இருந்தது, அதாவது ஒரு இது வந்து வெடிச்சு செதறி இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஸ்டார்ஸ் இருக்கு, கேஸ் வந்து கிளவுட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும், அதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கேலக்சி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த கேஷியஸ் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே இருக்கிற அதோட ஓன் கிராவிட்டியோட அந்த ஃபோர்ஸ்னால இந்த கேஷியஸ் கிளவுட்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து வந்து ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆட்டம்ஸ், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த கேஸ், இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கிளம்ப் ஆகி, அதாவது ஒன்றா சேர்ந்து தான் இந்த பிளானட்ஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து மில்கி வே கேலக்ஸியில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளோட ஏர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்த் ஃபார்ம் ஆகி 500 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு தான் நம்மளோட ஏர்த்தில் வந்து லைஃப், அதாவது உயிரினங்கள் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஸோ இந்த லைஃப் வந்து எப்படி வந்து ஏர்த்தில் ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய தியரிஸ் வந்து சொல்கிறாங்க, அது ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கிரியேஷன். ஸோ லைஃப் வந்து ஏர்த்தில் ஒரு டிவைன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. லைக் கிறிஸ்டியானிட்டி பார்த்தோன்னா அதில் வந்து காட் தான் வந்து எல்லா உயிரினங்களையும் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே நம்ம இந்துஸோட பிலீஃப் பார்த்தோன்னா பிரம்மா அப்படிங்கிற ஒரு காட் தான் வந்து எல்லா உயிரினங்களையும் படைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜன்லையும் ஒவ்வொன்று இருக்கு. ஸோ இந்த தியரி படி ஒரு டிவைன் கிரியேஷன் தான் லைஃப். ஸோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டை வந்து நம்மளோட பாஸ்டில் நடந்திருக்கு, அதனால தான் லைஃப் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைஃப் வந்து எந்த ஃபார்மில் உருவாச்சோ அந்த ஃபார்மில் தான் இன்னி வரைக்கும் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்பெஷல் கிரியேஷன் தியரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், அதாவது ஏ பயோஜெனிசிஸ் தியரி. ஸோ இந்த தியரி படி என்னன்னா, லைஃப் வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸாக வந்து உருவாயிடுச்சு, அதாவது லைஃப் வந்து தன்னிச்சையாக லைஃப்லெஸ் மேட்டர்லேருந்து உருவாச்சு, அதாவது உயிரற்ற பொருட்கள்லேருந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, இந்த உயிர்கள் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தியரி படி ஃபிஷஸ் வந்து மட்லேருந்து, அதாவது மண்ணிலேருந்து ஃபிஷஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ராக்ஸ் வந்து மாய்ஸ்ட் சாயிலிருந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகள் வந்து அழுகி போன திங்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும், லீஃப் வந்து அப்படியே சாதாரணமாக மண்ணிலிருந்து ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து இந்த ஃப்ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஏ பயோஜெனிசிஸ் தியரி.
நெக்ஸ்ட் வந்து பயோஜெனிசிஸ் தியரி. இந்த தியரியை வந்து ஸ்பெக்குலேட் பண்ணது லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இந்த இயர் 1862 இதை வந்து ஸ்பெக்குலேட் பண்ணாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய லைஃப்ல இருந்து தான் ஒரு புது உயிரினம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திலிருந்து தான் புதுசாக ஒரு உயிரினம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இவர் சொன்னாரு. ஸோ இதை எப்படி அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரீ ஸ்டெர்லைஸ்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துட்டார். அதாவது ஆல்ரெடி பாயில் பண்ணி ஸ்டெர்லைஸ் ஆன ஒரு ஃப்ளாஸ்க், அதுக்குள்ள வந்து உயிர் இல்லாத ஈஸ்டை வந்து போட்டு வச்சிடறாரு. இதை வந்து ஏர்டைட்டாக வைக்கிறாரு, கொஞ்ச காலம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பட் அதில் எந்த க்ரோத்தும் இல்லை. பட் அதே ஃப்ளாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள காத்து புகுற மாதிரி வைக்கும் போது அதுக்குள்ள வந்து நியூ மைக்ரோபியல் க்ரோத் வந்து காணப்படுது. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த கில்டு ஈஸ்ட்ல இருந்து தான் இந்த புது உயிரினம் வந்து வளர்ந்தது அப்படிங்கறத வந்து அவர் காட்டினாரு. ஸோ இது வந்து பயோஜெனிசிஸ் தியரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின். ஸோ சில சயின்டிஸ்ட் வந்து என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, லைஃப் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கறத பிலீவ் பண்றாங்க. ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்போர்ஸ் அதாவது பான்ஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு லைஃப் யூனிட், அது வந்து வெளி உலகத்திலிருந்து எல்லா பிளானட்ஸ்க்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, இன்க்ளூடிங் எர்த்துக்கு வந்து வந்தது. அதுல இருந்து தான் வந்து உயிர்கள் வந்து ஜனிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து நிறைய ஆஸ்ட்ரோனமர்ஸ் கூட இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பிலீவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஸோ இந்த தியரியை வந்து டெவலப் பண்ணது ஒபாரின் அண்ட் ஹால்டேன் அப்படிங்கிறவங்க. இந்த இயர் 1922 அண்ட் 1928 இதை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏர்த்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஏர்த்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது சீக்வன்ஸாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரிசல்ட்ல வந்து லைஃப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லைஃப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ்ல இருந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ்ல இருந்து தான் நம்மளோட லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் கான்செப்டா இருக்கு. அண்ட் இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மல் கண்டிஷன்ஸ், லைக் மழை பெய்யறது, லைட்னிங், வெயில் அடிக்கிறது, இதெல்லாம் நார்மலா எர்த்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ்ல இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் அதாவது கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து ஆர்கானிக் மாலிகூல்ஸா மாறுது. அதாவது ப்ரோட்டீன்ஸ் ஆவோ இல்ல ஃபேட்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் அந்த மாதிரி மாறுது. இதுல இருந்து லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, லைக் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, என்சைம்ஸ் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்விஎம் எடுக்கேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த லெசன்ஸோட நோட்ஸ் அது உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா எங்களோட வெப்சைட்டான www.svmedu.com விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.